ஹாய், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரெகுலேட்டரி அஃபேர்ஸ். ரெகுலேட்டரி அஃபேர்ஸ்னால் என்ன, அவங்களோட மெயின் ஜாப் என்ன, எதுக்காக ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கவர்மெண்ட் உருவாக்குச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபார்மகோவிஜிலன்ஸ் டாப்பிக்கில் நம்ம மெடிக்கல் உலகத்தில் நடந்த சில அசம்பாவிதங்களை பற்றி பார்த்துருப்போம். அதில் ஒன்று தான் தாலிடோமைட் டிசாஸ்டர். இந்த தாலிடோமைட் டிசாஸ்டர் மாதிரியே எலிக்சர், சல்ஃபனிலமைடு டிசாஸ்டர் அண்ட் டைலனால் டிசாஸ்டர் மாதிரி பல அசம்பாவிதங்கள் மருந்து மற்றும் மருத்துவ பொருட்களால் நடந்திருக்கு. இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் மருந்து மற்றும் மருந்து பொருட்கள் சரிவர வரையறுக்கப்படாதனாலையும் நிகழ்ந்திருக்கு. கடந்த காலத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதங்களை இனி வர காலத்தில் நடக்காமல் இருக்கிறதுக்கும், மேலும் ட்ரக் மற்றும் ட்ரக் ப்ராடக்ட்ஸோட சேஃப்டி அண்ட் எஃபிகசியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட் ஒரு ரெகுலேட்டரி பாடியை உருவாக்குச்சு. யூஎஸில் இதுக்கு பேர் எஃப்டிஎன்னும், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு இது வந்து இஎம்ஏன்னும், ஜப்பானுக்கு ஜேபிஎம்னும், இந்தியாவுக்கு சிடிஎஸ்கோன்னும் பல தரப்பட்ட ரெகுலேட்டரி பாடிஸ் உருவாக்கப்பட்டது. நீட் ஆஃப் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ். இந்த ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் எந்த காரணத்துக்காக அதிக தேவைப்படுது அப்படின்னு பார்க்கக்குள்ள, நமக்கு வரலாற்றில் அதுக்கான கசப்பான சுவடுகள் நிறையவே இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக இந்த ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் ரொம்பவே தேவைப்படுது. ரோல் ஆஃப் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ். சரி, ரெகுலேட்டரி அஃபேர்ஸோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு மெடிசன் அல்லது மெடிசினல் டிவைசஸ் அல்லது மெடிசினல் ப்ராடக்ட்ஸை ரெகுலேட் பண்ணுற ஒர்க்கு தான் இவங்களுக்கு மேஜரான ஒர்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நீடில் எடுத்துக்கலாம். இந்த நீடிலில் வேரியஸ் சைசஸ் இருக்குது, வேரியஸ் நீடில்ஸ் இருக்குது. சப்க்யூட்டேனியஸ் நீடில்ஸ்னு ஒன்று இருக்குது, இன்ட்ராமஸ்குலர் நீடில்ஸ்னு ஒன்று இருக்குது, அடுத்து ஐவி நீடில்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி வெரைட்டியான நீடில்ஸ் இருக்கு. இதில் சப்க்யூட்டேனியஸ் நீடில்ஸை வந்து நம்ம ஐஎம்கோ ஐவிக்கோ யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி மெடிக்கல் டிவைசஸையும் இந்த மருந்து பொருட்களை எல்லாம் கிளினிக்கல் ட்ரையல்ஸில் ஃபேஸ் ஒன்னில் இருந்து போஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வேலன்ஸ் வரைக்கும் ரெகுலேட் பண்ணி அதோட சேஃப்டினஸை ப்ரூவ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு இந்த மருந்து சேஃப் தான், இது வந்து இதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு ஒரு அப்ரூவல் கொடுக்கக்கூடிய ஒரு ரோல் தான் இந்த ரெகுலேட்டரி அஃபேர்ஸ். சரி, ரெகுலேட்டரி அஃபேர்ஸில் என்னென்ன பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், கிளினிக்கல் ரிசர்ச் அண்ட் கிளினிக்கல் ட்ரையல்ஸ், லைசன்சிங், மேனுஃபேக்சரிங், குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல், மார்க்கெட்டிங், இது மாதிரி ரெகுலேட்டரி அஃபேரோட பிரான்ச்சஸ் நிறையவே இருக்குது. ஒரு மெடிசினல் ப்ராடக்ட் இன்வெஸ்டிகேஷனல் ட்ரக்காக இருக்கிறதுலேருந்து போஸ்ட் மார்க்கெட்டிங், அதாவது மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறது முதற்கொண்டு இந்த ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் கவனிக்கிறாங்க. ஜாப் ரோல் அண்ட் ஜாப் ப்ரொஃபைல்ஸ். மெயினாக ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் ஃபீல்டில் இனிஷியலாக ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் அசோசியேட்டாக ஜாயின் பண்ணி ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் அசிஸ்டன்ஸ், ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் ஹெட் ஆர் டைரக்டர்ஸ், மெடிக்கல் இன்ஃபோ அசோசியேட், ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஆர் ட்ரக் கண்ட்ரோலர், ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் கன்சல்டன்ஸ், இந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸ் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் ஃபீல்டில் இருக்குது. சேலரி 3.5 to 4.5 lakhs per annum ஸ்டார்டிங்கில் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களோட சேலரி ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நான் ரெகுலேட்டரி அஃபேர்ஸில் ஒர்க் பண்ணுன்னா என்னென்ன மாதிரியான கோர்சஸ் படித்தா நான் ரெகுலேட்டரி அஃபேர்ஸில் ஒர்க் பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு எம்ஃபார்ம் இன் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ், பிஜி டிப்ளமோ இன் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ். அது மட்டும் இல்லாமல் நிறையா சர்டிஃபிகேட் கோர்சஸ் ரெகுலேட்டரி அஃபேர்ஸில் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் எடுக்கிறாங்க. இந்த கோர்சஸ் எல்லாம் பண்ணுறது மூலயமா நம்ம ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகிறோம். ஸோ ரெகுலேட்டரி அஃபேர்ஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம். இதோட ஒரு கிளியர் அவுட்லைன் நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்துச்சுன்னா நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெகுலேட்டரி அஃபேர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். Thank you.